வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. என்னைக்காவது நூடுல்ஸ் சாப்பிடும் போது குற்ற உணர்ச்சி இல்லாம ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கீங்களா? இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நூடுல்ஸ் உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. மாவு எதுவுமே தேவையில்லைங்க, நம்ம சுரக்கா வச்சு இந்த நூடுல்ஸ் ஸ்ட்ரெட் பண்ணி பண்ண போறோம். இந்த பாட்டில் காட் ஃபிளாட் நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே நீளமா இருக்கும். இது கூடவே நம்ம நூடுல்ஸ், அதாவது சவுமீன், ஹக்கா நூடுல்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதோட காய்கறிகள் சாசஸ் சேர்த்துதான் பண்ண போறோம். இதை நீங்க ஏதோ ஒரு மீலுக்கு கூட சாப்பிடலாம். கொஞ்சம் நூடுல்ஸ் மாதிரி, கொஞ்சம் சாலட் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். சுரக்காவை பொறுத்த வரைக்கும் அதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நீங்க டயட்ல இருந்தீங்கன்னா வெறும் 2 ஸ்பூன் எண்ணெய் குத்தி இந்த நூடுல்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இந்த நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் சுரக்காய் எடுத்திருக்கேன். சுரக்காவை முதல்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு எண்ட்ஸ் எல்லாம் சாப் பண்ணிட்டு வெளியில் வர அந்த பால் மாதிரி ஒரு ஜெல் சப்ஸ்டன்ஸ் வருது இல்லையா, அதை தேய்ச்சி வெளியே எடுத்துருங்க. அதுக்கப்புறமா நம்ம தோல் சீவிக்க போறோம். எனக்கு நீளமா வேணுங்கிறதுனால நான் சுரக்காவை 2 பாதியா கட் பண்ணலங்க, அப்படியே முழுசா ஹோலா வச்சிருக்கேன். தோல் சீவிட்டு டிஸ்கார்ட் பண்ணிடுங்க, நம்மளுக்கு தோல் தேவையில்லை. ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா இந்த காய்கறிகள்லாம் ஷ்ரெட் பண்ணுறதுக்குன்னே ஸ்பைரலைசர்னு ஒன்று கிடைக்குதுங்க. அதுல நீங்க மெல்சு மெல்சா நீளமா ஷ்ரெட் பண்ணிக்கலாம். பட் அது எல்லார் வீட்லயும் இருக்காதுங்கிறதுனால இன்னைக்கு நம்ம பீலர் வச்சுதான் ஷ்ரெட் பண்ண போறோம். தோல் சீவினதுக்கு அப்புறமா உள்ள இருக்க அந்த ஃபிளஷ மேலேந்து கீழே வரைக்கும் பீலர் வச்சு இழுத்து விட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபிளாட்டா நீள் நீளமா மெலிசா நூடுல்ஸ் கிடைக்கும். இந்த நூடுல்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் உடையாது, நல்லா ஸ்டிஃபா தான் இருக்கும். பட் உங்களுக்கு போட்டு ஒரு 3-4 நிமிஷத்துலயே குக் ஆயிடும். ஜஸ்ட் அப்படியே பீலர் மேலேந்து கீழே வரைக்கும் இழுத்து விட்டா போதும். இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் நம்ம ஷ்ரெட் பண்ணிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களால ஷ்ரெட் பண்ணவே முடியாது. நம்ம வெதை பக்கம் போக போக நீங்க எவ்வளவுதான் இழுத்தாலும் பீலர்ல ஒண்ணுமே வராது. அந்த மாதிரி வரும்போது நீங்க ஷ்ரெட் பண்ணதை ஸ்டாப் பண்ணிடுங்க. பாக்கி இருக்கிற இந்த காயை தூக்கி போட்டுறாதீங்க, அடுத்த நாள் நீங்க கூட்டோ காயோ பண்ணி சாப்பிடலாம். இப்ப எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஷ்ரெட் பண்ணி தனியா எடுத்து வச்சிருங்க. இதுதான் நம்மளோட நூடுல்ஸ் பேஸா இருக்க போறது. மாவுலாம் எதுவும் இல்லாம இன்னைக்கு நம்ம இந்த வெஜிடபிள் வச்சு ஹெல்த்தியான ஒரு நூடுல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்ப இது இன்னும் ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு இது கூட நம்ம கொஞ்சம் காய்கறிகள் அதுக்கப்புறம் சாஸ் எல்லாம் சேர்க்க போறோம். அஃப்கோர்ஸ் சாஸ் டேஸ்டுக்காக தான். கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஹெல்த்தியா பண்றதுனால நான் கொஞ்சமா தான் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியா நறுக்கு நான் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை நீள் நீளமா ஸ்லைஸ் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே நீங்க வதக்கிட்டே வரணும். கிளறி விட்டுட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வதங்கிடும். உப்பு கொஞ்சம் சேர்த்ததுக்கு அப்புறமா நான் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன். சக்கரை இந்த மாதிரி எண்ணெயில சேர்க்கும் போது கேரமலைஸ் ஆகி உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்ததா வெஜிடபிள்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க எந்த வெஜ்ஜீஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கேரட், கேபேஜ், கேப்சிகம் சேர்க்க போறேன். சைனீஸ் ஸ்டைலுங்கிறதுனால நான் வெஜிடபிள்ஸை இதோட லிமிட் பண்ணிக்கிறேன். ஸ்பிரிங் ஆனியன்ஸ் இருந்தா கட்டாயம் நீங்க கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் சேர்க்கல. அடுத்ததா நம்ம கேப்சிகம் சேர்த்துக்கலாம். 1 கேப்சிகம் நீள நீளமா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு தாராளமா வாஷ் பண்ண கேபேஜுமே நீளமா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கேரட் மட்டும் தான் வதங்குறதுக்கு லேட் ஆகும். கேப்சிகம், கேபேஜ் அப்படியே போட்டோடனே வதங்கிடும். கேபேஜ்லேருந்து தண்ணி வரதுக்கு முன்னாடியே ஃப்ளேம் ஹையில வச்சுட்டு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ சாசஸ் எல்லாம் சேர்த்துக்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரீன் சில்லி சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சாஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம நீள் நீளமா ஷ்ரெட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சுரக்காவை சேர்த்துக்கலாம். சுரக்கா சேர்க்கும் போது ஃப்ளேம் ஹைல வச்சுட்டு சேருங்க, இல்லைன்னா சுரக்கால இருந்து எக்கச்சக்கமா தண்ணி வந்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு நூடுல்ஸ் மாதிரி இல்லாம சூப்பி நூடுல்ஸ் மாதிரி ஆயிடும். சுரக்கா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 கரண்டி வச்சு டாஸ் பண்ணி விட்டீங்கனாலே உங்களுக்கு சாஸ் காயெல்லாம் ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஒரு 3-5 நிமிஷம் இதே மாதிரி நீங்க குக் பண்ணீங்கன்னா உங்களோட சுரக்கா குக் ஆயிடும். நீங்க நூடுல்ஸ் சூடா சர்வ் பண்ணலாம். கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. தேவைப்பட்டா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். 1 பீஸ் சுரக்காய் எடுத்து நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு குக் ஆயிடுச்சான்னு தெரியும். கடைசியா ஃப்ரெஷ்ஷா பொடிச்ச பெப்பர் பொடி தூவிட்டு நீங்க சூடா சர்வ் பண்ணலாம். ஒரு பவுல்ல வச்சுட்டு ஒரு மீலா சாப்பிடும் போது நம்மளுக்கு ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நூடுல்ஸ் சாப்பிடணுங்கிற கிரேவிங் இருந்தா இந்த மாதிரி ஹெல்த்தியா பண்ணி சாப்பிடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கெல்லாம் சுரக்காய் ஒத்து போகுமோ அவங்கெல்லாம் இந்த ரெசிபியை பண்ணி சாப்பிடலாம். சுரக்காய்க்கு பதிலாக நீங்க ஜுக்கினி மாதிரி காய்கறிகள் யூஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நீங்க வெயிட் லாஸ்ல இருந்தீங்கன்னா உங்க நூடுல்ஸை நீங்க மிஸ் பண்ணாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை, ஹேவ் அ கிரேட் டே.
I love these noodles. Thanks for watching.